அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். எங்கள் அக்கா பொண்ணு தான் இந்தியாவிலேருந்து துபாய் வர ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஒரு லஞ்ச் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் செய்கிறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா, எங்கள் அக்கா பொண்ணு அழைக்கிறதுக்காக ஏர்போர்ட் தான் போகிறோம். நாங்கள் வந்து 7:30 தான் கிளம்பணும். ஃப்ரைடேங்கிறதுனால டிராஃபிக் இருக்காது, ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். டெர்மினல் 2 தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் வந்து இங்கே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சுன்னே சொல்லலாம். இப்போ தான் நான் வந்து எங்கள் அக்கா பொண்ணு அழைக்கிறதுக்காக வந்துட்டுருக்கேன். இப்போ ஏர்போர்ட்டும் வந்தாச்சு. நாங்கள் ஏர்போர்ட் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல, ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அவள் வந்துட்டா அதோடு நாங்கள் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அஃப்கானி சிக்கன் செய்கிறதுக்காக நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது போல் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சிக்கனை 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்டே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா மறுநாள் ஃப்ரைடே செய்கிறதுக்காக, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் ஒரு 10-15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி, 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டால் தான் அந்த சிக்கனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனில் வந்து இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அந்த சிக்கன் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உள்ள சிக்கன் உள்ள எங்கே பார்த்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அது உள்ளே போய் அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஓவர் நைட்டு எடுத்து வைக்க போகிறேன், அதனால ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நான் இதை வந்து ஒரு 3 விசில் விட போகிறேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அப்போ தான் தக்காளி சாஃப்டாகும். அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் பச்சடி தான் செஞ்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் கத்திரிக்காய் பச்சடி போட்டிருக்கேன், ஸோ அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே காமிக்கலை. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கும் மல்லி புதினா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விடலாம். இப்போது 1/2 கப் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இந்த டயத்தில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ஒரு 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைஸ் செய்யறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக ஷாஜிரா, பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டிருக்கேன். ஊற வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, ஆஃப் குக் ஆனால் போதும், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மட்டனை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு மேலே வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ மல்லி, புதினா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் முந்திரியும் சேர்க்குறேன். திராட்சை வந்து நான் ஃப்ரை பண்ண மாட்டேன், சும்மாவே போடுவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 1/2 ஹவர் நான் வந்து தம்மில் வைக்க போகிறேன். கேரட் பாயாசம் செய்யறதுக்காக நான் வந்து ஃபுட் ப்ராசரில் வந்து கேரட் தான் துருவிட்டுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், பாத்திரம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சின்ன பட்டை போட்டிருக்கேன், முந்திரி கட் பண்ணி போட்டிருக்கேன், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து திராட்சை தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம அதை துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கேரட் பாயாசம் வந்து எங்கள் அக்கா வேறு மாதிரி வைப்பாங்க, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 1/2 கப் சேமியாக சேர்த்துருக்கேன். சேமியா சேர்த்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும் வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் ஓட்ஸு சேர்க்குறேன். ஓட்ஸு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஓட்ஸு, கேரட், சேமியா இது எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மில்க் ஆட் பண்ணோம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. நான் 1/2 லிட்டர் பால் தான் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1/4 கப் ஜீனி ஆட் பண்ணுறேன். நான் வந்து இதில் மில்க் மேடும் சேர்க்க போகிறேன், அதனால் ஜீனி வந்து 1/4 கப் தான் போடுறேன். எங்கள் அக்கா கேரட் பாயசம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா கேரட் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க, அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இது போல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே நல்லா வந்துச்சு. மில்க் மேடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சால்ட்டு 1 பிஞ்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நான் ரோஸ் வாட்டர் தான் ஊற்ற போகிறேன். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருந்தேன், பட் அதை வீடியோ எடுக்கலை, நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் பாயாசமும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் செய்யறதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து இது போல் சில்வர் பாயில் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரெடி பண்ண சிக்கனை வந்து இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லா சிக்கனும் வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே லைட்டாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம். ரொம்பலாம் நிறையா ஊற்ற வேண்டாம், லைட்டாக ஊற்றிக்கோங்க. இது அப்படியே நான் வந்து ஒரு 30-35 நிமிஷம் நான் வந்து அவனில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போது ஆப்கானி சிக்கனும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. இன்ஷால்லாஹ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இப்போது சிக்கனை எடுத்தும் பார்க்கலாம், பேக் சைடும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கான்னு. நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு ரெண்டு சைடும், ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இப்போது நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம், எங்கேயுமே கிளம்பலை, வீட்டிலே தான் இருந்தோம். எங்கள் அக்கா வந்து என்னெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து முறுக்கு வத்தை, எங்கள் அக்கா ரொம்பவே சூப்பராக போடுவாங்க, நல்லாயிருக்கும். முறுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு தான். இந்த முறுக்கு மாவில் நம்ம கொஞ்சமாக நெய் காய்ச்சி ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுட்டால் ரொம்பவே சூப்பராக வரும். எல்லாமே கலந்து அரைச்சி கொடுத்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவாடு. இது வந்து நெத்திலி கருவாடு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அக்கிட்ட சொல்லியிருந்தேன். அக்கா அழகாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கருவேப்பிலெல்லாம் போட்டு கொடுத்து விட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நெத்திலி கருவாடு. ஏன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கே நிறைய ஜாமான்லாம் இருக்கும், அவளுக்கு 30 கிலோ தான், ப்ளஸ் பிள்ளைக்கு வந்து 10 கிலோ இருந்துச்சு, அதனால் நான் ரொம்பலாம் கொடுத்து விட சொல்லலை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான், எங்கள் வீட்டில் வந்து ஆடின எண்ணெய், ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா க்ளீனாக இருந்துச்சு, வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்ச பயிர் தான், எங்கள் வீட்டில் உளுந்து பயிர் எல்லாமே எங்கள் வீட்டு வயலில் விளையிறது தான், அது வந்து வறுத்து உடைச்சி கொடுத்து விட்ருக்காங்க. இதில் வந்து சம்பால் பாயாசம்லாம் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பருப்பு பாயாசம். ஸோ அதனால் கேட்டிருந்தேன், அதுக்காக இது கொடுத்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் கொடுத்து விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் மில்க் ஸ்வீட், எங்களுக்கு வந்து லட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. இப்போ மறுநாள் சாட்டர்டே எங்கே போயிட்டுருக்கோம்னா நாங்கள் வந்து பர்துபாய் தான் போகலாம் அப்படின்னு போகிறோம். எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சாட் ஐட்டம்லாம் சாப்பிட்லான்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க.
போய் சாப்பிட்டு வரலான்னு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ரோலாவில் சாப்பிட்ருக்கோம், பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. சரி ஓகே, இந்த டைம் வந்து பர்துபாயில் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போது பர்துபாயும் வந்தாச்சு. இங்கே வந்து கார் பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சாட்டர்டே வந்து எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எங்களுக்கு பார்க்கிங் கிடைச்சிச்சு. பார்க்கிங் போட்டுட்டு நாங்கள் இப்போ நடந்து தான் போயிட்டுருக்கோம். இந்த ஷவர்மா கடை பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேச்சுலராக இருக்கும்போது இங்கே தான் அடிக்கடி ஷவர்மாலாம் வந்து சாப்பிடுவாங்களாம். அதனால் எங்களுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஷவர்மாவும் சமோசாவும் இதுவும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இப்போது சாட் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்தாச்சு. வந்த உடனே என் பொண்ணு வந்து குல்ஃபி வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபலூதா, இது எல்லாமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்பூரி, பானிபூரி, இன்னும் நிறைய ஐட்டம்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு அதெல்லாம் பேர் அந்தளவுக்கு தெரியல, மறந்துருச்சு. அப்புறம் வடைப்பாவு, இதெல்லாம் எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இது போல் எல்லா ஐட்டமும் சேர்த்து சாப்பிட்றது இப்போ தான் சாப்பிட்றோம். நாங்கள் ஏதாவது ஒன்று தான் வாங்கி சாப்பிடுவோம், பட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். இந்த சாட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, மறந்துட்டேன் நான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெலாம் நாங்கள் வாங்கும்போது என்னோடய பொண்ணுங்கள்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஐட்டத்துக்கெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம். பட் இப்போ வந்து அவளுங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். என் பையன் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடவே இல்லை, அவன் வெறும் ஐஸ்கிரீம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஐஸ்கிரீமும் ஜூஸும் வாங்கி கொடுத்தோம், அவர் அது தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வேறு எதுவுமே சாப்பிடல. எங்களுக்கு ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் இப்படி தான் போச்சு, ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.